சத்தியமூர்த்தி சொன்னாப்ல நரன் லக்ஷ்மி சரவகுமார் இவங்களெல்லாம் பவா சொன்னார்னு அந்த மாதிரி யூத் ஜென்ரேஷனில் மிகப்பெரிய ஒரு பையன் காலையில் என்னை பார்க்க வந்தான். மிஷ்கினுடைய அசிஸ்டன்ட் அவன். அவங்ககிட்ட நான் ஒரு கதையை கொடுத்து, நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு கதையை கொடுத்து இந்த கதையை படினேன் படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், அவன் 15 நிமிஷத்தில் படிக்காத அழுது வெளியே வரான். என்னாச்சு பாலா அப்படின்னு கேட்டேன். நான் படிக்க முடியலண்ணா, என் கதைண்ணா என் கதைண்ணான்னு அவன் கதறினான். அது அவனுடைய கதறல் இல்லை, கிட்டத்தட்ட இந்த சென்னையில் இருக்கிற ஒரு 7000-8000 அசிஸ்டன்ட் டைரக்டருடைய கதை இது. அந்த வாழ்வுக்கும் சாவுக்கும் அவங்க போராடினே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு நாள் நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம், ரஜினி மாதிரி வந்துடலாம், விஜய் மாதிரி வந்துடலான்னு. அப்படி வராங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் அந்த தோல்வி வந்து அவங்களுக்கு பழகிடும் ஒரு கட்டத்தில். அவங்க எங்கள் ஊர்லலாம் ஒரு தம்பி இருக்காப்புல, 47 வயசு ஆகுது இப்போ, பேராலிசிஸ் அட்டாக் ஆச்சு அவருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 22 வயசில் சினிமாவில் ஜெயிக்க போகிறேன்னு வந்தார். பெரிய ஆர்டிஸ்ட் அவன், அப்படியே தத்ரூபமாக வரைவான். அதெல்லாம் விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போகிறேன்னு வந்தேன். இப்போ 47 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் அவனால் படம் எடுக்க முடியாது, பேராலிசிஸ் அட்டாக் ஆகிடுச்சு, லைஃபே போச்சு, கல்யாணம்லாம் பண்ணிக்கல. ஒரு வாழ்க்கையை வந்து பலி கொடுக்குறான் ஒருத்தன் நான் நம்புகிற ஒரு ஆர்ட்டுக்காக. நான் வரும்போது லிவி வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டை காமிச்சான் அந்த வேலை செய்கிற ரோட்டில். அப்பா அவரை பாருங்களேன்ப்பா, அவர் வந்து ஒரு காலத்தில் புலி வேஷம் போட்டு ஆடணும் இருப்பா அப்படின்னு காமிச்சான். அவரை பார்த்தாவே ஒரு புலி மாதிரி இருக்குது, ஆனால் செக்யூரிட்டி கார்டாக உட்காந்து மீன் சலாச்சிக்கிறாரு. எனக்கு அப்படியே அசோமித்ரனுடைய அந்த புலிக்கலைஞன் ஒரு கதை நான் சொல்லியிருப்பேன். அந்த கதையில்